எல்லா வகை பயன்பாடுகளும் ஒரே மிஷினில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு தங்க நாணயமும் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான்றதை 100% செக் பண்ணிட்டு வாங்க. இயந்திரத்துக்கு ஒரு ஆயுத பூஜை ஆஃபர் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். அவங்களுக்கு தங்க நாணயமும் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஒரே ஒரு மாடு, 1-5 மாடு வச்சுக்கிற சிறிய பண்ணை, 15 மாடு வச்சுக்கிற பெரிய பண்ணை, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வெஸ்டி மில்கிங் மிஷின் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உறவுகளையும் தாண்டி முதல்ல ஓடி வர்றது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாங்க. அதே மாதிரி தான் இந்த வெஸ்டி மில்கிங் மிஷின் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இது வேலையை பார்க்கும். அதனால தான் இதுக்கு நாங்கள் பெஸ்டி அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வர்ற மில்கிங் மிஷின் ஆர்டரில் 100%-80% பெஸ்டி மில்கிங் மிஷின் ஆர்டர் தாங்க வருது. அது இல்லாமல் எதிர்காலத்தில் மில்கிங் மிஷின் அப்படின்னாலே இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் தாங்க இருக்க போகுது. அதுக்கான காரணங்கள் என்னன்றதை நான் தெளிவாக நான் விளக்குறேன். இப்போது ஒரு மாடு தான் இருக்குது அப்படின்னாங்க, ஈஸியாக அந்த மாட்டை அவுத்துட்டு வந்துட்டு இந்த மிஷின் பக்கத்தில் கொண்டு வந்து கலந்து எடுத்துகிட்டு போயெல்லாம் பெருசாக டைம் ஆகாது. இதே 5-10 மாடு வச்சுக்கிற சிறிய பண்ணைகளில் மாடை ஒவ்வொன்றா வந்து நம்ம அவுத்துட்டு வர்றது கஷ்டம். அதனால் மிஷினில் ஒரு வீல் வச்சு ட்ராலி மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த மிஷினை கொண்டு நம்ம பக்கத்தில் போய் ஈஸியாக வந்து கறக்கிறது ரொம்ப வேலை சுலபமாக முடியும். இதே ஒரு 15 மாடு இருக்குது, ஒரு மீடியம் சைஸ் பண்ணை அப்படின்னா அதில் வந்து மாட்டை கொண்டு வர்றதும் கஷ்டம், இல்லை இந்த மிஷினை தள்ளிட்டு போகிறதும் கஷ்டம். அப்போ அதுக்கு ஈஸியாக மிஷின் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம பைப்லைன் மூலியமாக ஏர்லைன் அடிச்சுட்டு அங்கங்கே கேட் வால் வச்சுட்டு எங்கே கறக்கணுமோ அங்கே கேட் வால் ஓப்பன் பண்ணி ஈஸியாக கறந்துக்க முடியும். ஸோ இந்த 3 வகையிலையுமே இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினை யூஸ் பண்ண முடியுங்க. ஏன், நம்மக்கிட்ட இருக்கிற நானோ, ட்ராலி, ஃபிக்ஸ்டு இந்த 3 மாடலையும் மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அப்போ அந்த எல்லா வகை பயன்பாடுகளும் ஒரே மிஷினில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது, இந்த கிராமப்புறங்களில் மின்சார தடை அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. அப்போ அந்த மின்சார தடையப்போ நம்ம பால் கறவை இயந்திரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் போச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் வீட்டு யூபிஎஸ்ல ரன் ஆகும். அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜினும் நம்ம செட் பண்ணிக்கலாம், பெட்ரோல் ஊற்றியும் நம்ம ரன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சோலாலேயும் ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வகையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு ஃபார்மருக்கும் அடிஷ்னலாக வேலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் டிசைன் பண்ணுறோங்க. அதனால தான் நம்ம இன்ஜின்கான ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றோம். நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கும்போது இன்ஜின் வாங்கலை அப்படின்னாலுமே அதுக்கான ப்ரொவிஷன் வந்துடும். நீங்கள் எப்போ இன்ஜின் வாங்குறீங்களோ அப்போ வந்து இதை ஈஸியாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இதில் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் பம்பு தாங்க யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் பம்பில் சத்தம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ மாடுகள்லாம் மிரளாது. அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உள்ள இருக்கிற தேய்மானங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பம்போட லைஃபே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபில் பண்ணணும். இதில் அளவு வந்து வெளியில் அழகாக தெரியும். இது காலியானதுக்கப்புறம் இதை திரும்ப நம்ம ஆயில் ஊற்றினா போதும். வேறு இதில் இதில் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போது நமக்கு ஏற்கனவே கொடுத்த இயந்திரங்களில் நிறையா வாடிக்கையாளர்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம பால் கேன் மூடி வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு ரெகுலராக அப்படின்றதுனால அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பாலிகார்பன் மெட்டீரியலை கொடுத்துட்ருந்தோங்க. அதில் நிறையா வந்து உடையிற இது வருது. ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, அது நம்ம எஸ்எஸ்ல கொடுத்துட்டோம், ஸ்டீலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ பாலோட அளவு தெரியாமல் போயிடும். அப்போ அது நிறைஞ்சிச்சுன்னா நமக்கு பம்புக்கு பல்சேட்டர்கள்லாம் போயிட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ஆர்வி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதை யூஸ் பண்ணதுனால இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மூடி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு, அதை வந்து இப்போ நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் என்ஆர்வியோடு இருக்குங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேன் நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடுங்க. அப்போ டிரான்ஸ்பரண்டாக தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ அந்த பல்சேட்டரோ பம்போ வந்து ஃபுல் சேஃபாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பால் கறவை இயந்திரம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான்றதை 100% செக் பண்ணிட்டு வாங்குவாங்க. நம்மக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் எங்கே வாங்கினாலுமே இந்த ஃபீச்சர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தான் எஸ்எஸ் லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2015 வாங்கின மிஷினாக இருந்தால் கூட இந்த ஸ்டீல் மூடி வந்து அழகாக செட் ஆகும். அந்த ஓரிங்கோ மில்க் கேனோ எதுவும் மாற்ற தேவையில்லை. அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ பழைய 2015 வாங்கின கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இல்லையேன்னு கேட்ட, அவங்களுக்கும் இந்த எஸ்எஸ் ஸ்டீல் மூடிய 50% ஆஃபரில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. அவங்களும் கண்டிப்பாக அது மூலியமாக பயனடையணும். இண்டியம் பார்த்தீங்கன்னா 25,000 சதுர அடியில் ஓனாக எல்லாத்தையுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அதனால் ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தா எப்பவுமே அவைலபிளாக இருக்கும், விலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக கிடைக்கும்.
இந்த பால்கரர் இயந்திரத்தை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம எம்டிஎம்ஐ பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா ரீஜனுக்குமே அங்கங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டாஃபு நமக்கு இருக்காங்க. நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பரும் தனியாக இருக்குது, அப்போ அதை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கால்லேயே சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அதை முடிச்சிடலாம், இல்லை கஸ்டமர் கேரே உங்களுக்கு வீடியோ கால் எடுத்து முடிக்க வேண்டிய பிரச்சனையை முடிச்சிருவாங்க, இல்லை அதை வந்து அங்கே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து தான் பார்க்கணும் அப்படின்னாலே அங்கே இருக்கிற லோக்கல் பர்சனை கோஆர்டினேட் பண்ணி உடனடியாக வர வச்சு பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட விலை மற்றும் ஆஃபரை கண்டிப்பாக நம்ம பார்த்துருவோங்க. இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 39,800 ரூபாங்க. நிறுவன மானியம் 30% போக 31,400 கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஆயுத பூஜைனால இயந்திரம் தான், அப்போ அந்த இயந்திரத்துக்கு ஒரு ஆயுத பூஜை ஆஃபர் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும், அதனால் அதுக்கும் கேஷ் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு என்னென்ன ஆஃபர் அது அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்டாக வந்து எவ்வளோ ருபீஸ் ஆஃபர் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இது முதல்ல ஆர்டர் கொடுக்குற 100 பேர்த்துக்கு மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 100 பேரில் 3 பேர்த்து குலுக்கல் முறையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தங்க நாணயமும் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நம்ம பேசின எல்லா ஆஃபர்ஸுமே முதல்ல புக் பண்ணுற 100 பேர்த்துக்கு தாங்க. அதனால் வாங்கலாமா வேணாமா நிறைய யோசிக்காமல் எங்களுக்கு உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கோங்க.